ஜப்பான் மூளை இரண்டும் உள்ளவள் மோகினி. மோகினி அழகு ரூபிணி பகை மோதினால் சிம்ம வாகினி. மோகினி அழகு ரூபிணி பகை மோதினால் சிம்ம வாகினி. ஜாலியா ஹனிமூன் போய் என்ஜாய் பண்ண வேண்டிய என்ன, இப்படி தனியா புலம்ப வச்சுட்டான அந்த ஜெகன். உயிரோட இருக்கும்போதுதான் மோகினியை விட்டு கொடுக்காம டார்ச்சர் பண்ணான். இப்ப செத்து போய் மோகினியோட சந்தோஷமா வாழ விடாம ஏண்டா என்ன கொன்னு எடுக்கிற? முடியலடா, என்னால முடியல. அந்த ஓல்டு மேன் ஒரு அறிவாளின்னு நினைச்சேன். அந்த ஆள்கிட்ட என் பிரச்சனைய சொன்னேன். அந்த ஆளு என்ன வீட்டு விட்டு அனுப்புறதுக்காக அரணா கயிறு கொடுத்து மந்திரிச்ச கயிறுன்னு ஏமாத்திட்டான். இது தெரியாம நானும் அதை பெரிய பொக்கிஷமா நினைச்சிட்டேன். அது காணாம போனப்பதான் அந்த கயிறோட சாயமே வெளுத்து போச்சு. ரெண்டு பேருக்கும் இடையில பிரச்சனை வராம இருக்கிறதுக்காக ஒரு எலுமிச்சம்பழத்தை மந்திரிச்சு கொடுத்திருக்காரு. இத மூணு நாள் பூஜை ரூம்ல வச்சு பூஜை பண்ணா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுமா. ஏன் இதுக்கு பயப்படுற? ஏன் பயப்படுற? என்ன? ஐயோ வேண்டாம், அதை எடுத்துட்டு போகிறது. இத பூஜை பண்ண நல்லது மோகினி. ஐயோ வேண்டாம் சொல்றேன், எடுத்துட்டு போகிறது. ஏய், இந்த எலுமிச்சம் பழத்தை பார்த்து ஏன் பயப்படுற? பிளீஸ், இத முதல்ல இங்கிருந்து எடுத்துட்டு போங்க. பிளீஸ், ஐடியா. அண்ணா அண்ணிக்கிட்ட சுவாமிஜி கொடுத்த எலுமிச்ச பழத்தை பார்த்து மோகினி பயந்தா? இல்ல இல்ல, மோகினி உடம்புல இருந்த ஜெகன் பயந்தா? அதே எலுமிச்ச பழத்தை எடுத்துட்டு வந்து நம்ம ரூம்ல வச்சா சூப்பர். சூப்பரோ சூப்பர், மோகினி இந்த ரூம்
ரூம்குள்ள வரும்போது ஜெகனாவி எஸ்கேப். மோகினி ஹார்ட்ல நான் என்ட்ரி. சோ இனிமேல் நோ டயலாக், ஒன்லி ஆக்ஷன். நீதான் கட்டபொம்மனா? யா 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 யா, நீதான் ஜாக்சன் துரையோ? பார்க்க பொடி பையன் மாதிரி இருக்க. ஏது வெகு தூரம் வந்து விட்டேன். நண்பன் கூப்பிட்டான், அதான் உடனே வந்தேன். நட்பு வேணும், அதன் கேட்ட நடத்தே இல்லை உன்னிடம். என்ன சொன்ன? நட்புனா என்னன்னு தெரியுமா? நண்பன்னா என்னன்னு தெரியுமா? தெரியலனா தளபதி படம் பார்த்து தெரிஞ்சுக்கோ. மோகினி இங்க வாமா. என் பேரன் பார்த்தீங்க, அவங்க ஸ்கூல் ஆனுவல் ஃபங்க்ஷன் ஷோக்கு எடுத்த ரிகர்சல் பார். இது வரும். இத்தனை நாள் நான் வேண்டின வேண்டுதலுக்கு இன்னைக்குதான் நல்ல வழியை காட்டியிருக்கேன். இதை கொண்டு போய் என் பெட்ரூம்ல வைக்கிறேன். நீ எப்படியாவது மோகினி உடம்புல இருக்கிற ஜெகனாவே விரட்டிடு பிளீஸ். கல்யாணம் ஆகாதவனுக்கு ஒரே பிரச்சனை, ஆனா கல்யாணம் ஆகியும் பேச்சுலரா வாழ்ற குடும்பம் இருக்கு. என்னங்க உங்க தம்பி இந்த நேரத்துல சாமியை விழுந்து வந்து கும்பிடுறாரு? நீ தானே கௌதம், கௌதம்னு அவன் மேல பாசத்தை பொடிவ. நீ ஏன் போய் கேளு ஏன்டா இந்த நேரத்துல சாமியை கும்பிடுறேன்னு. ஒன்னதான், ஏன் நிக்கிற போய் கேளு. கேக்குறது இருக்கட்டும், உங்களுக்கு தான் பொண்டாட்டி மேல பாசம் இல்ல. கௌதம பாருங்க, மோகினியால மூணு நாள் நாம கொடுத்த எலுமிச்சம் பழத்தால பூஜை பண்ண முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே அவரே அந்த பூஜையை பண்ற. உண்மையிலே உங்க தம்பி ரொம்ப கிரேட். ஏன் சொல்ல மாட்டீங்க? எந்த பொண்டாட்டி புருஷன் நல்லவன் ஒத்துக்கிட்டு இருக்கீங்க? உண்மை சொன்னா உங்களுக்கு பொறுக்காதே. உண்மையா இருந்தா தானே? கார்த்திக் இங்க வாடா. இத வரப்பா. நீ வட்டி கட்டவில்லை, ரொம்ப நாளா வரி கட்டல, வட்டியும் கட்டல. என்னது வட்டியா கண்ணா? கொடுத்த அசல கேட்டாலே தரையில கால் படாம அடிப்பேன். இதுல வட்டி கேக்குறியா? வட்டி இங்க பார். என் வழி தனி வழி, நீ குறுக்க வராத. ரொம்ப நல்லா பண்ணிருக்கான். டே கௌதம், சுவாமிஜி சக்திய வச்சு என்ன விரட்ட பாக்குறியா? முதல் தடவை என்ன இந்த உலகத்தை விட்டு விரட்டும் போது நான் ஏமாந்துட்டேன். இந்த தடவை நான் ஏமாற மாட்டேன்டா, ஏமாறவே மாட்டேன். ரொம்ப நல்லா இருக்குல்லடா. என்ன அண்ணி அண்ணனை முறைச்சு முறைச்சு பாக்குறீங்க? இது ஊடல் பார்வையா இல்ல கூடல் பார்வையா? இப்ப ரொம்ப என்ன அணி, நீங்க மோர் சாப்பிடல? இல்ல எனக்கு தெரியல, அத்தை மாமா கிட்ட கொடுத்தாங்க. இருங்க அணி, அணிகிட்ட சொல்லி எடுத்துட்டு வர. மானம் கெட்டவனே, எதற்கு கேட்கிறாய் வட்டி?
எதற்கு கேட்கிறாய் வரி? இது பார் கட்டபொம்மா, நீ சொல்ற ஞான ஆண்டவன் சொல்றான், இந்த கட்டபொம்மன் செய்யறான். அப்ப வரி கட்டமாட்டியா? நான் ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொன்ன மாதிரி கதம் கதம். யாரோட பேரன்? ஏன் பேரனாச்சு? மோகினி, நீ இன்னொரு தடவை மோர் குடிக்கணும்னு ஆசைப்பட்டா கேளு, அதை விட்டுட்டு உனக்கு மோரே குடுக்கலன்னு போய் சொல்லாத. ஏய் ஜானு, என்னாச்சு? என்ன பிரச்சனை மோகினி? என்னமா பிரச்சனை என்கிட்ட சொல்லு. நான் மோர் குடிக்கல என்கிற அவங்க கொடுத்த என்கிறாங்க. இல்ல மோகினி, ஜானகி போய் சொல்ல மாட்டா. அப்ப நான் போய் சொல்றேனா? ஆமா போய் தான் சொல்றேன். நான் உனக்கு மோர் கொடுத்தேன், நீங்க குடுக்கல. ஜானகி, இன்னொரு தடவை மோர் வேணும்னா குடுமா, அதுக்கெல்லாம் சண்டையா? மாமா, இப்ப மோர் வேணுமா வேணாங்கறத பத்தி பிரச்சனை இல்ல, நான் மோகினிக்கு மோர் கொடுத்தனா இல்லையா அதான் பிரச்சனை. மோகினி, மாமா அத்திக்கு குடுக்கறதுக்கு முன்னாடி உனக்கு தான் ஃபர்ஸ்ட் மோர் கொடுத்தேன். இல்ல, நீங்க குடுக்கவே இல்ல. ஜானகி, நீ மோகினிக்கு மோர் கொடுத்துருக்க, அவளும் ஏதோ ஒரு யோசனையில வாங்கி வச்சிருக்கா, அப்புறம் அதை மறந்து போய் அவ உட்கார போயிருக்கா, டம்ளர் தவறி கீழே விழுந்துருச்சு, அதனாலதான் நசுங்கி இருக்கு. பார் என்ன மோகினி, நான் சொல்றது கரெக்ட் தானே? டே ஜெகன், இன்னைக்கு எப்படி நீ மோகினி உடம்புல வரன்னு நானும் பாக்குறேன்டா. இது சக்தி வாய்ந்த சுவாமிஜி கையால மந்திரிச்சு கொடுத்த பழாண்டாத, இதுக்கு முன்னாடி உன்னால எதுவும் செய்ய முடியாதுரா. இத்தனை நாள் மோகினி உடம்புல இருந்து நீ ஏன் தூக்கத்தை கெடுத்த? இன்னைக்குதான் நான் மோகினி தூக்கத்தை கெடுக்க போறேன். வாடா வாடா வா, முடிஞ்சா என் பெட்ரூமுக்கு வாடா. ஆசாசியா வாங்கி வச்ச குண்டு மல்லி எல்லாம் இப்படிதான் காணாம போதா? அத கூட இல்ல, இந்த பூ ஜெகன், ஐ மீன் எல்லா ஜென்ஸ்க்கும் பிடிக்கும், என் புருஷனுக்கும் பிடிக்கும். அதா அப்படின்னா எக்ஸ்ட்ராவா வாங்க சொல்லிருக்கலாம்ல. நீ என் செல்ல மருமக, நீ சொன்ன நான் கேட்க மாட்டேனா? அப்ப நான் உங்களுக்கு செல்லம் இல்லையாத்த? நீ என் செல்லத்துக்கும் மேல. அது என்ன வார்த்தை? தொண்டை வரைக்கும் வருது. தோதோ இப்ப சொல்லிடுறேன். என்ன இந்த சண்டை? பொம்பளைங்க பேசிட்டு இருக்கும் போது உங்களுக்கு இங்க என்ன வேலை? அதுவா, உனக்கு தெரியாம சில்லுன்னு ஐஸ் வாட்டர் குடிக்கலான்னு வந்தேன். கரெக்டா நீ இங்க நிக்கிற. மாமா, நான் வாங்கி வச்ச குண்டு மல்லிய தினமும் மோகினி எடுத்துக்கிறா, இன்னைக்கு நான் விட்டு குடுக்கறதா இல்ல, அத குடுக்க சொல்லுங்க. மோகினி, உனக்கு பூ தானே வேணும், நான் என் பொண்டாட்டிக்காக பூ வாங்கி வச்சிருக்கேன், அதனை எடுத்துக்க. தட்ஸ் ஆல், சிம்பிள். மாமா, நீங்க வாங்கி வைக்கிற பூ அவருக்கு பிடிக்காது. ஏன், அது நல்லா வாசனையா தானே இருக்கு? வாசனையா இருந்து என்ன பிரயோஜனம்? அது பேர்ல ஜாதி ஒட்டி இருக்குல்ல, ஜாதி மல்லின்னு. என் புருஷனுக்கு ஜாதி பேரை சொல்லி மனுஷங்களை பிரிக்கிறது சுத்தமா பிடிக்காது. அவருக்கு பிடிக்காத எதுவும் எனக்கும் பிடிக்காது. பரவாயில்லையே, கௌதம் இந்த அளவுக்கு அட்வான்ஸா யோசிக்கிறானே. பாருங்க, வாரிசுங்கிறது கரெக்டா இருக்கு, பின்னாடியே உங்க பையன் வரான் அவன் கொண்டாட்டி தேடி. போடா, உங்க அப்பா கூட்டிட்டு போ. சரிம்மா. போங்கடா. போங்கடாவா? கிருஷ்ணா, புருஷன மரியாதை இல்லாம பேசுற, அதுவும் மருமகங்க முன்னாடி. ஒரு ஃப்ளோல வந்துச்சுடா. ஐயோ, மறுபடியும் டாவா? ஒரு ஃப்ளோல வந்துடுச்சுங்க. போங்க போங்க, அப்பாவும் பிள்ளையும் போங்க. போங்கயா. வந்துருடா, இங்கே என்ன மானம் போயிடும். எங்க முன்னாடி மாமாவை மிரட்டிட்டு ஐஸ் வைக்கிறதுக்காக ஐஸ் வாட்டர் கொண்டு போறீங்களா? ஹம்,
சக்கரை இனிக்கிற சக்கரை, அதுல இன்புக்கு என்ன அக்கறை, நாக்கரை நீக்கிற நான் எங்குற. சாமிஜி கொடுத்த அந்த சக்தி வாய்ந்த எலுமிச்சம்பழத்தை தூக்கி போடுறா. முடியாது, போடுறா முடியாது. நீ மோகினி விட்டு போயிடு. செத்து என்ன உயிரை வாங்குற? நீ சந்தோஷமா வாழ விடு, போயிரு. நான் போக மாட்டேன். முதல்ல அந்த எலுமிச்சம்பழத்தை தூக்கி போடுறா, போயிடு. உன்னை எப்படி விரட்டுறேன்னு பாரு. போயிடு போயிடு போயிடு. ஓ ஜெகன், இன்னைக்கு நீ எப்படி மோகினி விட்டு போயிடுவ? அதுக்கப்புறம் மோகினி என் ரூமுக்கு வருவா, அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். மோகினி மோகினி, நீங்களா அத்தை? உங்க புள்ள ரொம்ப தப்பு பண்றாரு. என்னமா, என்ன செஞ்சான்? நான் ரூமுக்குள்ள போனா அவர் நாக்குல எலுமிச்சை பழத்தை வச்சுட்டு என்ன பயமுறுத்துறாரு அத்தை. அது பார்க்கவே பேய் மாதிரி இருந்துச்சு. என்ன பேய் மாதிரி பயமுறுத்தறானா? அதான் மோகினி இப்படி பயந்து போய் கிடக்குறா. மோகினி, இந்த கௌதம் இருக்கானே, அவன் எல்லாரையும் இப்படிதான் பயமுறுத்துவான். ஒன்ன மட்டும் இல்ல, இந்த பசங்களையும் அவன் விட்டு வைக்கல. ஆமா சித்தி, சித்தப்பா அப்படிதான் பண்ணான். அத்தை, அவர் அந்த எலுமிச்சை பழத்தை வச்சு என்ன பயமுறுத்துறத பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. முதல்ல அந்த ரூம்குள்ள இருக்கிற எலுமிச்சை பழத்தை எடுத்து போட சொல்லுங்க, அப்பதான் நான் உள்ள ரூம்குள்ள போவேன். இல்லன்னா நான் உங்க ரூம்குள்ளேயே வந்து படுத்துப்பேன். இருமா, நான் போய் பேசுறேன். நீங்க இருங்கப்பா, நான் போய் பாக்குறேன். நீயா மோகினி? எங்க நீ பண்ண காரியத்துக்கு நான் வராம அவ எப்படி வருவா? நான் என்ன பண்ண? சும்மாவே இருக்க மாட்டீங்களா நீங்க? நீங்களும் இவனோட சேர்ந்துகிட்டீங்களா? டே கௌதம், மோகினி சின்ன பொண்ணு, அவளை ஏன் இப்படி பேய் மாதிரி பயமுறுத்துற? நான் பேயா? அவதான் பேய், அவ உடம்புலதான். என்னடா சொல்ல வந்தத முழுசா சொல்லு. இல்ல இல்ல, ஜெகன்மோகினி படத்துல ஒரு பேய் மாதிரி பயமுறுத்துறா. அவ உன்ன பயமுறுத்தினாளா? இதை என்ன நம்ப சொல்றியா? பாவண்டா மோகினி, உள்ள வர்றதுக்கே பயப்படுற. கௌதம், ஏன் அண்ணி இப்படி பயமுறுத்துற? நீ இப்படி செய்வன்னு தெரிஞ்சிருந்தா உன்னை பத்தி நான் முதலே அண்ணிக்கிட்ட சொல்லியிருந்திருப்பேன். அண்ணியும் அலர்ட்டாவது இருந்திருப்பாங்க. விசா,
அவர் உன்னை இப்படித்தான் பயமுறுத்து வர. மத்தவங்களை பயன்படுத்துறதுனா அண்ணனுக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி. இங்க பெருசா எடுத்துக்காதீங்க. நீ கௌதம், உன்னோட அந்த வீக்னஸ் வச்சே உன்னை அடிக்கிறேன். அத்தே, நான் உங்க ரூம்ல படுத்துக்கிறேன்னு ஒரு கோபத்துல சொல்லிட்டேன். அவரை விட்டு பெரிய எனக்கு மனசே இல்லை. நான் இந்த ரூம்ல படுத்துக்கிறேன். நீ உள்ள போமா. முதல்ல அந்த எலுமிச்சை பழத்தை எடுக்க சொல்லுங்க. அதெல்லாம் முடியாது. அவ என்னமோ 10-15 பட்டு போட எடுக்க சொன்ன மாதிரி பதற. ஆஃப்டர் ஆல் எலுமிச்சம் பழத்தை தானே எடுக்க சொல்ற. அதை எடுத்து போட. செடுத்து வைங்க, செடுத்து வைங்க. ஓ, உனக்கு அந்த எலுமிச்சம் பழம் தான் பிரச்சனையா? ஏங்க, அதை எடுத்துட்டு வாங்க. என்ன மோகினி, எலுமிச்சம் பழம் எடுத்தாச்சு, போதுமா? அத முதல்ல அப்படி தலையை சுத்தி தூக்கி போடுங்க. நீ முதல்ல உள்ளவா, இதை என்ன பண்ணோம் நான் பாத்துக்கிறேன். ஏ வாண்டஸ், வாங்க. இனிமே ஒழுங்கா இருடா. என்னடா அதெல்லாம், வாமா. அத்தை, அவர்கிட்ட என்ன மிரட்ட வேணும்னு சொல்லுங்க. என்ன மிரட்டுறானா? ஆமா அத்தை, என் கழுத்தை பிடிச்சி அப்படியே செவத்துல நிப்பாட்டுறாரு. கேட்டா அவர் பாடி ஜிம் பாடியா? அவர் பலத்தை காட்ட நான் தான் கிடைச்சனா? என் கழுத்தெல்லாம் எப்படி வலிக்குது தெரியுமா? அடி பாவி, நீ செஞ்சத நான் செஞ்சதா சொல்லி மாட்டி விடுறேடி. இப்ப நான் உண்மையை சொன்னாலும் யாருதான் நம்புவா? என்னடா முழிக்கிற, குழந்தை பெத்துக்க வேண்டிய வயசுல இப்படிதான் குழந்தை மாதிரி விளையாடுவியா? மோகினி உன் மேல எவ்வளவு பாசமா இருக்கா, அவளை புரிஞ்சு நடந்துக்கடா. இவ்வளவு வயசாயும் விளையாடுத்தனமாவே இருக்கியா? மானத்தை வாங்குற நீ வா. அவன் இனிமே ஒழுங்கா நடந்துப்பான், நீ உள்ள போமா. எலுமிச்சம்பழம் வெளியே போயிருச்சுல, இனிமே தைரியமா உள்ள போவேன். இன்னும் என்னமா தயக்கம், உள்ள போமா. அவன் ஏதாவது வம்பு பண்ணா உடனே எங்களை கூப்பிடு. வாங்க.